Hello friends, welcome to Jazz Vlogs. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூகட் வீடியோ ஆப், அதாவது வந்து நம்மளோட சேனல் நம்ம சேனலுக்கு போடுற வீடியோஸை வந்து எந்த ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு யூகட் வீடியோ ஆப் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிகினர் யூடியூபர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து வீடியோ எடிட்டிங் தெரியாதவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப். ரொம்ப ஈஸியாக வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணலாம். லோகோ கிடையாது இதுக்கு வந்து, கினிமாஸ்டர் அந்த மாதிரி. ரொம்ப யாருக்குமே வீடியோ எடிட்டிங் தெரியாதவங்க வந்து இந்த ஆப்பை வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், யூகட் ஆப் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இங்கே ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஆட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோடனே பாருங்கள், வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஆல்னு இருக்குது. நான் இப்போ வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ நான் அந்த சாரி வீடியோ இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி இதை நான் எடிட் பண்ணி நான் என் சேனலுக்கு போட போகிறேன், அதனால் அதை எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்னங்கிறது பார்க்கலாம். ட்ரிம்முன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பாருங்கள், ட்ரிம் மாதிரி பேருக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வீடியோவில், குட்டி வீடியோ எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து பாருங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மெயின் வீடியோக்கு வந்து ஆட் ஆகிக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே ட்ரிம்முக்கு மேலே ஒரு ஆரோமாக இருக்குது பாருங்கள், அது வந்து லெஃப்ட் ஆரோ வந்து அன்டூ. அன்டூங்கிறது என்னென்னா, இப்போ பண்ணது வந்து தேவையில்லை அப்படின்னா வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்மளுக்கு பழைய வீடியோ கிடச்சிரும். ரீடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து ரைட்டு, அது பண்ணால் திரும்ப வந்து ட்ரிம் ஆகிக்குங்க. இது புதுசாக ஆட் ஆகிருக்கு யூகட்டில் இந்த ஃபீச்சர்ஸு. இப்போ நான் திரும்ப வந்து அன்டூ பண்ணிக்கிறேன், திரும்ப ட்ரிம்குள்ளே போகிறேன். இதில் வந்து கட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கட்டுங்கிறது என்னென்னா, ஒரே வீடியோக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், அதாவது ரெண்டு ஃபைலாக வந்து நம்மளுக்கு கட் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஆப்ஷன் இருக்குதுங்க. ஸோ கட் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டு ஃபைலாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ திரும்ப வந்து நான் வந்துட்டு அந்த ட்ரிம்குள்ளே போகிறேன். ட்ரிம்குள்ளே போனோடனே ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்ப்ளிட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ரெண்டு இதுக்கு ஒரே ஃபைல்களை வந்து ரெண்டாக கட் பண்ணுறதுங்க. ஏன்னா ஒரு ஃபைலில் வந்துட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து மியூசிக் நான் வந்து சொல்கிறேன். மியூசிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் இருக்குது பாருங்கள். ஃபீச்சர்டுங்கிறது வந்து அவன் நிறையா வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பாருங்கள். அந்த நியூன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆடை பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ஏரோப்ளேன், அனிமல் எஃபெக்ட்ன்னு இருக்குது. ரீசெண்ட்டுங்கிறது வந்து நான் வந்து யூஸ் பண்ணது, ரீசெண்டான யூஸ் பண்ணதுங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டில்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டில்லை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து அது போய் சேர்ந்துருங்க. அந்த இடத்துல போய் வீடியோவில் போய் சேர்ந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து ட்ரிம் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம ட்ரிம் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ட்ரிம்மில் வந்துட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அது வந்து பெரிய மியூசிக்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து வால்யூம் இருக்குதுங்க. வால்யூமை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அதே மாதிரி கம்மியும் ஜாஸ்தியும் வந்து பண்ணிக்கலாம், உங்கள் வால்யூம் எவ்வளோ தேவையோ அப்படிங்கிறது. ஃபேடுங்கிறது என்ன அப்படிங்கன்னா வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட்னு ரெண்டு இருக்குங்க. ஃபேட் இன் அப்படிங்கிறது வந்து சைலண்ட்டாக இருந்துட்டு அப்படி ஆரம்பிக்கும். ஃபேட் அவுட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சைலண்ட்டாக முடியும். ஸோ அது வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஃபேட் இன் வேணும், ஃபேட் அவுட் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தாங்க இது. அடுத்து வந்து ஸ்ப்ளிட்டு பாருங்கள். ஸ்ப்ளிட்டு அதே மாதிரி தான், நான் பேருக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு தேவையில்லாததை டெலீட் பண்ணிக்கிறதுக்கு தான் அது மெயின் ஆப்ஷன். ஸ்ப்ளிட்டுன்னு கிளிக் பண்ணிட்டு டெலீட் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த போர்ஷன், அந்த மியூசிக் போர்ஷன் போயிடும். இவ்வளோதாங்க இதில் மியூசிக்கில். ஒவ்வொரு ஆப்ஷன் கீழேயும் எடிட் இருக்குங்க, நீங்கள் வந்து தேவையான மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில்டர் பாருங்கள், எஃபெக்ட்ஸ் பாருங்கள். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் வந்து என்னென்ன வேணால் இப்போ வந்து இது பண்ணிக்கலாம், ப்ரைட் கலர் போட்டுக்கலாம், டியூ போட்டுக்கலாம், நேச்சுரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பாருங்கள், கான்ட்ராஸ்ட், சேச்சுவேஷன், உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து ஃபில்டரோட பாட்டு. அடுத்து எஃபெக்ட்ஸ், எஃபெக்ட்ஸ் வந்து பாருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதை நல்லா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். அதில் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அதில் போய் ஆட் ஆகிக்குங்க. ப்ரோன்னு இருக்குது பாருங்கள், அதெல்லாம் பணம் கொடுத்து செய்யணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம்.
கொடுத்துட்டு வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு வந்துடுங்க. அப்புறம் டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான், ஏதாவது உங்களுக்கு அது மேலே எழுதணும் இல்லை சப்டைட்டில்ஸ் கொடுக்கணுங்க வீடியோலனா அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஏஏன்னு இருக்குது பாருங்கள், அது வந்து ஃபாண்ட்டுங்க. ஃபாண்ட் வந்துட்டு பேபாஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள், அந்த ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆப்ஷன் வந்து கலர் ஆப்ஷன், உங்களுக்கு என்ன கலர் வேணும், பேக்ரவுண்ட் என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக வந்து சொல்லும். கலர் இருக்குது பாருங்கள், டெக்ஸ்ட், லேபிள், பார்டர், பார்டர் என்ன கலர் இருக்கணும், உள்ளே என்ன கலர் இருக்கணும், ஷேடோ என்ன கலர் இருக்கும், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள், எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஜூம் இன், ஜூம் அவுட், இது எல்லாமே ஒரு ஃபேடின் அப்படிங்கிறதெல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி எஃபெக்டோட வரணும் அப்படின்னா வந்து இது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை. அடுத்து வந்து கேரக்டர் வந்து என்ன ஸ்பேஸில் இருக்கணும், லைன் என்ன ஸ்பேஸில் இருக்கணும், ஒப்பேசிட்டி என்ன இருக்கணும், அலைன்மெண்ட் பாருங்கள், லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக, சைன் சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக கொடுக்குறது வந்து அடுத்த ஒரு ஆப்ஷனு. ஸோ டிக் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் டீன்னு ஒரு இதில் வந்துருச்சு பாருங்கள். இந்த சைடு லாஸ்ட் ஏரோ இருக்குது பாருங்கங்க, அந்த ப்ளூ கலரில் அதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த வீடியோவுக்கு தகுந்த மாதிரி அது வந்துக்குங்க. அதே பாருங்கள், இப்போ ப்ளே போட்டேன்னா வருது பாருங்கள், சாரின்னு வருது பாருங்கள், அந்த எஃபெக்டோடு வருது பாருங்கள். ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு தெரியும். வேணும்னா நீங்கள் நல்லா வந்து அதை வந்து இழுத்து வச்சுக்கலாம், அவ்வளோ தூரத்துக்கு வந்து இழுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வந்து யூஸ். ஸோ அதே மாதிரி அதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அனிமேஷன், டெலீட், வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம் நீங்கள், அண்டுவும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து அடுத்து என்ன ஃபீச்சர் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கருங்கிறது, ஸ்டிக்கரில் வந்து உங்களுக்கு ஸ்மைலி, கிஃப்ட்ஸு எல்லாமே இருக்குதுங்க. அதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு இமோஷன் போடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போனா இந்த பாருங்கள் ஒரு நாலு இமோஷன் போட்டு டிக் கொடுத்தோடனே உடனே பாருங்கள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த ப்ளூ லைனுக்கு மேலே அங்கே வந்துருச்சு பாருங்கள், அதுவும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுங்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து ஸ்பீடு, இப்போ நம்ம அந்த வீடியோவோட ஸ்பீடு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவானா 1.5x, 4x, 8x அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ அது டெக்ஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பீடாக வரும் பாருங்கள். இப்போ இந்த போர்ஷன் மட்டும் நான் ஸ்பீடாக கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ன ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்பீட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1:1, 4:5 சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு அந்த அப்படியே வந்து அந்த ஷேப் வந்து மாறும், நம்ம ஸ்க்ரீன் ஷேப் வந்து மாறும் வேறு ஒன்றில். அடுத்து பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் வந்து கலர் என்ன வேணால் கலர், இப்போ நான் பிளாக் செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணோடனே பிளாக் வந்து பேக்ரவுண்டில் ஆட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ரெக்கார்ட் ஆப்ஷனுங்க, ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து இப்படி தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணுறது. ரெக்கார்ட் ஆகி இந்த மைக்ரோஃபோன் சிம்பிள் இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் ஆகிடும் பாருங்கள், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை திரும்ப கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்புறம் வேணும்னா நீங்கள் டிக் மார்க் கொடுத்துக்கலாம் இல்லைனா டெலீட் கொடுத்துக்கலாம். ஸோ டிக் மார்க் கொடுத்துட்டனா உடனே பாருங்கள் அந்த மியூசிக் மேலே வந்து ஆட் ஆகிடுச்சு உங்களுக்கு, அதுலேயும் டெலீட்டு எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ரெக்கார்டுக்கு பாருங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மார்க்கர் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். காப்பினா அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல காப்பி பண்ணால் திரும்ப வந்து அதே ரெக்கார்டிங் வந்து காப்பி ஆகிக்குங்க. அடுத்து வால்யூம், அடுத்து வால்யூம் பட்டன் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வால்யூம் வந்து உங்களுக்கு ஹையாக வேணுமா இல்லை ஜாஸ்தியமாக இல்லை கம்மியாக வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே ஃபுல் வால்யூம் வச்சுக்கிறதா பெட்டர். அடுத்து வந்து ரொட்டேட், ரொட்டேட் வந்து உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில், இப்போ சப்போஸ் வேறு மாதிரி போர்ட்ரேட் மோடில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் வேணுனா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஃப்ளிப்பு, அடுத்து க்ராப், க்ராப்பு வந்துட்டு இப்படி தான், க்ராப் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறது வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அடுத்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன், எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இதில் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலேயும், சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வீடியோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோங்க. இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு, இது ஒரு சின்னதாக ஒரு வீடியோக்கான எடிட்டிங்கான இது தான் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு, வீடியோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் நான். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சேவ் கொடுத்துருங்க, கடைசியாக எப்படி போடணுன்னா சேவ் போடணும்னா மேலே இருப்பாருங்க, சேவ் கொடுத்துட்டு ஹை குவாலிட்டியான்னு கேட்கும், சேவ் கொடுத்துருங்க. டக்குன்னு வந்து சேவ் ஆகிடும். இது ஏதோ ஆட்ஸ் வருது, அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை வந்து யூடியூப்பில் வந்து போட்டுடலாங்க. எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை வந்து யூடியூப்பில் வந்து போட்டுடலாம். பாருங்கள் யூடியூப் நான் கிளிக் பண்ணோடனே அந்த வீடியோ அதில் போயிடும். போயிட்டு உங்களுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துக்கலாம். டேக்ஸையும் வந்து நீங்கள் மாற்றிடுங்க.
டேக்ஸ் இன் கீழே இருக்க பாருங்கள், உங்கள் ப்ரைவசி சில்ட்ரன்க்கா எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆரோ மார்க் இருக்க பாருங்கள் ப்ளூ ஆரோ மார்க், அதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து யூடியூப்க்கு வந்து போயிடுங்க, நம்ம வீடியோ போய் நம்ம சேனலில் ரெஜிஸ்டர் ஆகிடும், அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோவில் ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஆரஞ்சு கலராக மாறிடும். டிக் பண்ணிவிட்டு வந்து அந்த ஆரஞ்சு ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் 4 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் இதில் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ மாதிரியே. இப்போ ட்ரிம்முங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் வரணும் அந்த ஃபோட்டோ அப்படிங்கிறத ஆப்ஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பாருங்கள் ட்ரிமில் வந்து இப்போ நம்மளுக்கு அதிக செகண்ட்ஸ் அந்த ஃபோட்டோ தெரியணுமா இல்லை கம்மி செகண்ட்ஸ் தெரியுமான்னு போட்டு டிக் மார்க் போட்டுருங்க. இப்போ 4 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ 3.9 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஃபோட்டோ வரும். பாருங்கள் அவ்வளோதான் இருக்கும். இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நிறைய செகண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப ட்ரிமுக்கு போய் அதிக செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் பேசணும் அப்படிங்கிறப்ப வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ அதுக்கு அதிக செகண்ட்ஸ் வந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோதான் இதோட ஆப்ஷன்ஸ். எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் திரும்ப, அந்த மாதிரியான ஆப்ஷன். இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி க்ராப் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸ் நீங்கள் வீடியோக்கு யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதுக்கு கூட நீங்கள் வீடியோ கூட என்ட்ரில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வீடியோ எவ்வளோ ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன், எடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த மியூட் கிளிப் ஆடியோன்னு இருக்குது பாருங்கள், நம்ம பல சத்தத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் இல்லையா வீடியோ, ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு உங்களோட புது வீடியோ புது சவுண்டை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே அந்த மியூட் கிளிப் ஆடியோ வந்து கொடுத்துருங்க. ஏதாவது சத்தமான என்விரான்மெண்ட்டில் உங்கள் வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம புதுசாக நம்ம புதுசான வாய்ஸ் தான் அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ பழைய வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் போயிடும் அதில். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் அந்த சாரீ பிக்சரை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ நான் அதை வந்து அந்த வீடியோ வந்துட்டு இந்த ரெண்டு ஃபோட்டோக்கு இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு அடுத்து நான் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்படி தள்ளி வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு அடுத்து மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்ச மாதிரி பாருங்கள் இப்போ அடுத்து வீடியோ வரும். பாருங்கள் முதல்ல நான் ஃபஸ்ட்டு தானே வீடியோ இருந்தது, இப்போ நான் செகண்ட் வரணும்னு ஆசைப்பட்ருக்கேன். பாருங்கள் இப்போ அடுத்து வந்து நான் இப்போ வந்து அதே கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா வந்து இப்போ நான் கடைசியாக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கடைசியாக வச்சுருக்க வீடியோவை, ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இடையில ஃபோட்டோ கடையில் வீடியோ வச்சுக்கலாம் இல்லை கடைசியாக வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் என்னென்னா நல்லா கிளிக் பண்ணும் அந்த பர்டிகுலர் போர்ஷனை, ஸோ நீங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து யூகட் ஆப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்க. பை, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.